தமிழகத்தில் முக்கிய நகரங்களை இணைக்கும் அதிவேக ரயில்வே திட்டங்களை அமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்களுக்கு அதிக நிதி சுமை ஏற்பட்டுள்ளதாகவும் ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகை வழங்கும் காலத்தை மத்திய அரசு மேலும் நீட்டிக்க வேண்டும் என்றும் தென்மண்டல முதலமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் மின்வாரிய திருத்த மசோதாவை கைவிட வேண்டும் என்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்துவதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக உள்ளது என்றும் கூறினார். வெள்ள பாதிப்பு உள்ளிட்டவற்றுக்கான நிதியையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் நீட் தேர்வில் விலக்கு தேவை என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உணர்வோடு அனைத்து பிரச்சினைகளையும் தீர்த்திட வேண்டும் என்றும் அடுத்த தென்மண்டல கூட்டத்தை தமிழகத்தில் நடத்திட வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தினார். Like to mention about creation of high speed rail corridor. It is much more economical, more energy efficient and less polluting than the aeroplanes and the automobiles. In order to increase the average speed of travel in the state passenger traffic, I insist on creation of a high speed rail corridor connecting specific location in Tamil Nadu like Chennai, Coimbatore, Tuticorin and Madurai to each other and to neighboring states as well.